Hello, viewers. Welcome to our Akatambi channel. Nenama paaka pora recipe enna appadina lace chicken eppadi seiyaporanradha pathi da paakarom. Paaka porom. Innada pera different ah irukku nu paakringala? Aamaanga unmaiye indha recipe romba romba different ana oru recipe da. Okay, vaanga indha recipe eppadi seiyaranradha pathi video ku poi paapom. Paakradhukku munnadi inna nama channel subscribe pannada viewers subscribe pannirunga. Kudai pakkathula irukra bell icon ayum click pannirunga. Vaanga video ku polam. இன்னைக்கு கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்ப அத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 பொடி, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பே விழுது, அரை டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கால் டீஸ்பூன் சோயா சாஸ். டொமேட்டோ கெச்சப் அண்ட் சோயா சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபைனலா ஒரு ஸ்பூன் தயிர். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இதுக்கு அப்புறமா இப்போ இந்த மூணு பிளேவர் லேஸ் பாக்கெட்டை வந்து தூளாக்கி இந்த பூரி மாவு இருக்க கட்டை இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம நல்லா தூளாக்க போறோம். தூளாக்கி எடுத்துக்க போறோம். நான் வந்து மூணு பிளேவர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்தெந்த பிளேவர் பிடிக்குமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலரை எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபேவரட் கிரீன் கலர் தான், சோ அதை ஃபர்ஸ்ட் தூள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்ப இந்த மூணையுமே நம்ம நல்லா வந்து தூள் பண்ணிட்டோம். இப்போ இத வந்து ஒன்னொன்னா இதுல பிரிச்சு போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா நம்ம தூள் பண்ணிட்டோம். மூணுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்ல உங்களுக்கு வந்து மூணுமே ஒன்னா போட விருப்பம் அப்படின்னா நீங்க ஒன்னொன்னா கூட தனித்தனியா கூட நீங்க இந்த மாதிரி தூள் பண்ணி தனித்தனியா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூணுமே இதுல டிப் பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குன்றத பாக்க போறோம். அதுக்காக தான் மூணுமே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா தூள் பண்ணிட்டோம் இல்லையா. இதுக்கப்புறமா இதுல இருந்து ஒரு ஒரு சிக்கனா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மசாலா எல்லாம் போட்டு மிங்கிள் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒன்னொன்னா எடுத்து இதுல நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி ஒன்னொன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணிட்டோம். இத ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அப்படியே ஃபேன் காத்துல ஆற விட்டுருங்க. அப்படின்னாதான் அந்த லேஸ் எல்லாம் நல்லா அந்த சிக்கன் மேல நல்லா ஒட்டிக்கிட்டோம். நம்ம ஃப்ரை பண்ணும் போது உதிராம நமக்கு நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியா டேஸ்டா கிடைக்கும். ஓகே, இத ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்போ நம்ம லேஸ் சிக்கன் வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு ஒரு பீஸா எடுத்து நம்ம இப்ப ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் லோ பிளேம்ல வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பனாதான் வந்து நமக்கு மேல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சிக்கன் வெந்தும் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொன்று சைடு நம்ம நல்லா பிரித்து விட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் இது மாதிரி நல்லா ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நம்ம ஒன் பை ஒன் அதை நல்லா எடுத்துக்கலாம். இப்ப
இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம அக்கா தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye bye. See you again.